வணக்கம். தமிழ் ஆடியோ புக் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க தலைப்பு டாக்டர் பி ஆனந்தன் அவர்களின் பூட்டி அறைகளில் கேட்ட குரல்கள் என்ற தொகுப்பிலிருந்து உளவியல் சம்பந்தப்பட்ட இன்றைக்கி நம்ம பெரும்பான்மையாக சந்திக்கிற உடல் பருமன்கிற பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினுடைய தலைப்பு ஒல்லி குச்சி உடம்புக்காரி. பூஜா 21 வயது நிரம்பிய இளம்பெண். இவங்க சென்னையில் பிரபலமான ஒரு கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படித்து முடிச்சிருக்காங்க. அப்பா பைலட்டாக இருக்காங்க, அம்மா அழகுக்கலை நிபுணர். அவங்களுக்கு இவங்க ஒரே பொண்ணு. சென்னையின் மையப்பகுதியில் ஒரு உயர்தட்டு மக்கள் வாழும் பகுதியில் வாடகை ஃப்ளாட்டில் வசிக்கிறாங்க. வாடகையை மட்டும் பார்த்திங்கனாக்கா 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அவங்களுக்கு தனி கார், ரூம், லேப்டாப் அந்த மாதிரி எல்லா வசதியும் உண்டு. பூஜாவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் முழு சுதந்திரம் கொடுத்து ரொம்ப அழகாக வளர்த்துட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன எவ்வளோ சுதந்திரம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் சுய கட்டுப்பாட்டோடு அவங்கள வளர்க்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான பேரண்ட்ஸ் அவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்னோன்யமானவங்க. ஒருத்தருடைய வேலையை பற்றியோ அவங்களுடைய தனித்தனி உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்குறவங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் பழகிற ஒரு பேரண்ட்ஸாகவும் இருந்தாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செக்ஸ் கல்வி பற்றி பேசுவாங்க பொண்ணுக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் பற்றி, அரசியல்வாதிகளை பற்றி, தாம்பத்தியம், மாதவிலக்கு, சினிமா, உலக நடப்பு, விண்வெளி ஆராய்ச்சி, மதவாதம், இந்த மாதிரி பசங்கக்கிட்ட பேரண்ட்ஸ் பேச தயங்குற எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஆரோக்கியமாக விவாதிக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான பேரண்ட்ஸாக இருந்தாங்க. பூஜாவுடைய அம்மாவுக்கு கோலிவுட் நடிகைங்களில் இருக்க நம்பர் 1, நம்பர் 2 நடிகைங்க மாதிரி முன்னேற்றத்தில் இருக்கிற நடிகைங்கள்லாம் கஸ்டமர்ஸாக இருந்தாங்க. பூஜா அம்மா அமெரிக்கா, ஜெர்மன் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு அழகு கலையில் அன்றாட முன்னேற்றங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கற்றுக்கிட்டு வந்து அவங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க. இதனால் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக பெரிய பெரிய நடிகைங்கள்லாம் காத்துட்ருந்தாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் இவங்க தன்னுடைய கடமையை கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வந்ததுனாலையும் நல்ல பணம் தாராளமாகவே அவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. அதோடு இல்லாமல் அவங்களுடைய புகழும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருந்தது. பூஜாவுடைய அம்மா பேர் பாரதி. அவங்க பார்க்குறதுக்கு 21 வயசு பொண்ணுக்கு அம்மா மாதிரி இல்லாமல் 43 வயசுலேயும் 50 கிலோ வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தன்னுடைய அழகையும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. பூஜாவும் பள்ளி காலத்திலிருந்தே யோகா, டென்னிஸ்லாம் போயிட்டு தன்னுடைய அழகையும் ஆரோக்கியத்தையும் பராமரிச்சுட்டு வந்தாள். இருந்தாலுமே தன்னுடைய உடம்பு அம்மா மாதிரி இல்லாமல் சற்று பருமனாக அப்பா போல் இருந்ததுனால ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. பூஜா தன்னுடைய வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களை டின்னருக்கு கூப்பிடுறாங்க. டின்னருக்கு வந்ததுலேருந்து ஒரு ஆண் நண்பன், ஹாய் பூஜா, எங்கே உன்னோட தங்கையை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்ட பூஜா கொஞ்ச நேரம் புரியாமல் முழிக்கிறா. அப்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கலகலன்னு பேசி சிரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பூஜா இதை கேஷுவலாக எடுத்துக்கிறாள். அன்னைக்கு டின்னர் ரொம்ப சந்தோஷமாக முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் பூஜாவுடைய மனசுக்குள்ளார குழப்பம் ஏற்படுது. நண்பர்களெல்லாம் சொன்ன மாதிரி நம்ம அம்மாவுக்கு அக்கா மாதிரி தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க ஆள் உயர நிலை கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு அவள் அம்மாவுக்கு அக்கா மாதிரி இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறா, எடை மிஷின் எடுத்து வச்சு வெயிட்டு பார்க்குறா. 65 கிலோ வெயிட் இருக்கிறா. தன்னுடைய கண்ணம், முகம், முடி, முன்னாடி அழகு, பின்னாடி அழகுன்னு திருப்பி திருப்பி அவள் கண்ணாடியிலேயே தன்னை கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக பார்க்குற. தன்னுடைய உருவத்தை நிலை கண்ணாடியில் முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கா. முகம், கண்ணம், முடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரமாக தன்னையே சுய ஆலோசனை பண்ணிகிட்ருக்கா. நைட்டு 11 மணிக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வராங்க. அங்கே பூஜாவை பார்த்து, என்னடா வழக்கமாக 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவியே, உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயாச்சா, எப்போ போனாங்க அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி அம்மாவை கூப்பிட்டு எடை காட்டுற மிஷின் மீது ஏற சொல்கிறா. அவங்களும் ஏறுறாங்க. 48 கிலோ அம்மா இருக்காங்க. அடுத்து அப்பாவை ஏற சொல்கிறா. அவர் 94 கிலோ இருக்கார். அம்மா கிட்ட தன்னுடைய எடையை காமிக்கிறா. 65 கிலோ இருக்கிறத பற்றியும் தன்னுடைய ஃப்ரெண்டு அடித்த கமெண்ட் பற்றியும் சொல்கிறா. பெண்ணுடைய மனசை புரிஞ்சிக்கிட்ட அம்மா கடவுளை மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே, நான் என்னுடைய அப்பா மாதிரிமா, அவர் நல்லா சாப்பிடுவார், அப்பையும் எடை ஏறவோ இறங்கவோ மாட்டார், ஆஃபீஸில் அவரை சிக்கன் 65 தான் கூப்பிடுவாங்க,
அவருடைய 35 வருஷ சர்வீஸில் அவர் 63 கிலோ எடையை குறைஞ்சதும் இல்லை கூடினதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விளக்கமாக சொல்கிறாங்க. நீ உன்னுடைய அப்பா மாதிரி அவருடைய எடையை தான் இப்போ பார்த்தி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகுங்கிறது தோற்றத்தில் மட்டும் இல்லை, உன்னுடைய அப்பா மாதிரி ஒரு அழகான ஆணை நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பார்க்க முடியாது, அவரை போலவே நீயும் அழகுடா. நம்ம தொழில் சினிமா மாடலிங்னு இல்லாத பட்சத்தில் எடையை பற்றியோ தோற்றத்தை பற்றியோ நம்ம கவலையே பட தேவையில்லை, உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்மையை எடுத்து புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதியுடைய மாஸ்டர் மாலதி சேகர் ரொம்ப பெரிய அழகு கலை நிபுணர். அவங்க 5 அடி 90 கிலோ எடை, முகம் ஃபுல்லாகவே சின்ன சின்ன கருப்பு புள்ளிங்க இருக்கும், ஆனாலும் அதை பற்றி அவங்க ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே இல்லை அப்படின் எல்லாம் தனக்கு தெரிஞ்ச உண்மையான சான்றுகளை பொண்ணுக்கு எடுத்து சொல்கிறாங்க. எடுத்து சொல்லி அவளுடைய மனசையும் தேற்றுறாங்க. பெற்றோரோட முத்தத்தை பரிமாறிக்கிட்ட பூஜா தன்னுடைய ரூமுக்கு குட் நைட் சொல்லிட்டு போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவள் தூங்கவே இல்லை. அடுத்த 2 மாதத்தில் பூஜாவுடைய தோற்றத்துலேயும் நடவடிக்கையிலையும் பெரிய மாற்றம் ஏற்படுது. அவள் சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்றதே இல்லை, ஆனால் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றா. பளிச்சுன்னு இருக்கிற அவளுடைய முகத்தில் கண்ணை சுற்றிலும் கருவளையும் தெரியுது, தோலெல்லாமும் கொஞ்சம் சுருங்கிடுது, எடையும் கணிசமாக குறைஞ்சிருது. அந்த 2 மாதமாக மாத விளக்கு வரவே இல்லை. கழுத்துடைய அந்த தைராய்டு பகுதியில் வீக்கமாக இருக்குது. அவள் தூங்கலைங்கிறது அவளுடைய நடவடிக்கையிலே தெரியுது. வழக்கத்துக்கு மாறாக ரொம்பவே டென்ஷனாகவும் ஆகிறா. இந்த மாதிரி மாற்றங்களை பெண்கள்கிட்ட அடிக்கடி பார்த்துருக்க பூஜாவுடைய அம்மா பாரதி, முக்கியமாக நடிகையின்கிட்ட இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கவங்க, அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே புரிய ஆரம்பிக்குது. உடனே பூஜாவை மன ஆலோசனைக்காக டாக்டர் பி ஆனந்தன் அவர்கள்கிட்ட அழைச்சிட்டு வராங்க. இதை பார்த்த டாக்டர், அவளுடைய உணவு பழக்கத்தில் ஏற்படுற ஒரு மனநில பிரச்சனை தான் இது, இதுக்கு பேர் ஈட்டிங் டிசார்டர், அது உணவு பழக்கம் மூலமா வெளிப்படுது. இதில் 2 வகை இருக்குது, ஒன்று புலிமியா நெர்வோசா, மற்றொன்று அனோரசியா நெர்வோசா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் வகையில் அதிகமாக எடை போட்டுற 3 பயத்தில் நேரத்துக்கு சாப்பிடாமல் இருப்பாங்க, ஆனால் பசி எடுக்கிறதுனால அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் நொறுக்கு தீனி மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது வகையில் எதையாவது சாப்பிட்ட உடனே வாந்தி எடுத்துருவாங்க, ஏன்னா எடை போட்டு 3 பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா பேதி மாத்திரைங்களை போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி வாந்தி பேதியை தானாகவே வர வச்சுக்கிறதுனால உடம்புக்கு இயல்பாக தேவைப்படுற சோடியம் பொட்டாசியம் போன்ற தாது உப்புக்கள் குறைஞ்சி அதனால் உடலில் கார்டிசோல் போன்ற ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் சுரந்துடும். இதனால் உடம்பில் தைராய்டு சுரப்பிகள்லாம் வீக்கம் அடைஞ்சி உடல் முழுவதும் ஹார்மோன் செயல்பாடெல்லாம் செயலிழந்து தோல் சுருங்கி எடை குறைஞ்சி சிலரதை கண்டுக்காமே விட்டுட்டாங்கன்னா திடீர்னு இறந்து போயிடுற அபாயம் கூட ஏற்படும். பூஜா அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம், எடை குறைஞ்சி போனதுக்கு இதுதான் காரணம். இந்த தூண்டப்பட்ட வாந்தி பேதியின்னு அம்மாவுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. முதற்கட்டமாக பூஜாவை சென்னையில் இருக்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுறாங்க. எண்டோக்ரினாலஜிஸ்ட் அப்புறம் ஜென்ரல் ஃபிசிஷியனுடைய மேற்பார்வையில் முதல் 1 மாதத்துக்கு அவங்களுடைய உணவில் இருக்க பற்றாக்குறையெல்லாம் நீக்கப்படுது. அதுக்கப்புறமா மனசோர்வுக்கான மருந்துகள் கொடுக்கப்படுறாங்க. எப்படி 2 மாதத்தில் 20 கிலோ எடையை குறைச்சாங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் அவங்களுடைய வெயிட்டை கூட வைக்கிறாங்க. 1 மாதம் கழித்து பூஜா டிஸ்சார்ஜ் ஆகும்போது 59 கிலோ வெயிட் இருக்கிறாங்க. பூஜாவுடைய பெற்றோர் அவங்களுக்கு ஆதரவாகவும் மன முதிர்ச்சியுடையவங்களாகவும் இருந்ததுனால பூஜாவுடைய பிரச்சனையை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதிலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஈட்டிங் டிசார்டர் பற்றின ஒரு புத்தகத்தை பூஜா வாங்கிட்டு வராங்க. சார், இதை படித்து இது சம்மந்தமான விழிப்புணர்வை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுற்றி பூஜா மாதிரி ஆண் பெண்களை அடிக்கடி சந்திப்போம், அதில் ஒருத்தராக நாம் கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களை ஏதோ குற்றவாளி போலவோ நோயாளி போலவோ பார்க்காம அவங்க தோற்றத்தை கிண்டல் பண்ணி மனம் நோக செய்யாமல் ஒருவேளை அவங்களாவே வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கேட்டாங்கன்னா முறையான டயட்டீஷியனை பார்த்து டயட் எடுத்துக்க சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த உளவியல் பற்றின பதிவுகள் கொஞ்சம் அழுத்தமானவை, அதனால் இந்த பதிவுகளை நான் தொடர்ந்து பதிவிடாமல் இடையிடையில் சின்ன சின்ன காமெடி பதிவுகளை போட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பதிவுகளை போடுறேன். நன்றி.